தேர்டு க்வெஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டகிரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் இன்டகிரல், எண்டிங்கில் டிஎக்ஸ். இதுக்கு என்னென்னு பேர் வச்சுக்கலாம், ஐ. இந்த டினாமினேட்டருக்கு டீன்னு பேர் வச்சுக்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். கவுனிங்க, இங்கே என்னது டி, அங்கே என்னது எக்ஸு. அப்போது டீயை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணணும்னா டிடி பை டிஎக்ஸ். டினாமினேட்டரில் டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸு. அப்போ எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணுறோம். எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் இ பவர் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா. ஆமாம், ஈயோட பவரில் கரெக்டாக எக்ஸ் இருக்குது. அப்போ எதை எதுவாக ட்ரீட் பண்ணல, டைப் ஒன் ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணால் போதும். இ பவர் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் இ பவர் எக்ஸே தான். அப்புறம் அந்த ப்ளஸ் பாருங்க, டினாமினேட்டரில் டிக்கு அப்புறம் என்ன இருக்குது, எக்ஸு. எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் இ பவர் எக்ஸுக்கு தானே ஃபார்முலா. இயோட பவரில் எக்ஸ் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ அதை எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்போ ஒன்றை இன்னொன்றா ட்ரீட் பண்ணுறோமோ அதை தூக்கி ரஃப் காலத்தில் எழுதி திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். செகண்ட் டைப் எக்கச்சக்கமான சம் டிஃபரன்ஷியல் கால்குலஸில் பார்த்துருக்குறோம். இப்போ கவுனிங்க, எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணுறோம் இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் இ பவர் எக்ஸ் தான். இ பவர் எக்ஸ்னு எதை சொன்னோம், மைனஸ் எக்ஸ், அந்த ஒரிஜினல் தான் எழுதணும். அப்புறம் இன் டூ எதை எக்ஸாக ட்ரீட் பண்ணியிருந்தோம், மைனஸ் எக்ஸ். அதை தூக்கி ரஃப் கால் தெளிவிக்கணும், அதை டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிபிளிகேஷன் ஆகணும். பாருங்கள் டிஃபரன்சியேட் பண்ணலாம், மைனஸ் அப்படியே இருக்குது. எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன். அப்போ மைனஸ் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் மைனஸ் ஒன் இங்கே மல்டிப்ளிகேஷனில். அப்புறம் டிடி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ அதை டிஎக்ஸ் மேலே கொண்டு போகிறோம் டிஎக்ஸ். இப்போ இதை கொண்டு க்வெஸ்டினில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், நியூமரேட்டர் பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இங்கே பாருங்க, இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். அதுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன இருக்குது, டிடி டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். பாருங்க, இதை பாருங்க, இ பவர் எக்ஸ் பிளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், அதோட பேரு டி. அப்ப டினாமினேட்டர்ல டி, இந்த நியூமரேட்டர் டிஎக்ஸோட சேர்த்து எல்லாமே டிடி. அப்புறம் டிவைடட் பை, அதனால டிவைடட் பை. இந்த டினாமினேட்டர் பூரா என்னன்னு பேர் வச்சிருந்தோம், டி. இப்போ இது என்ன ஃபார்மெட்டு, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஃபார்மெட்டு. வேரியபிள் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது. என்ன ஃபார்முலா, இன்டெக்ரல் டிடி பை டினா லாக் மாடுலஸ் டி. இன்டெக்ரேட் பண்ணி முடிச்சோன்னா மறந்துடாம ப்ளஸ் சி. அப்போ டி என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஐ ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் மாடுலஸ்க்குள்ள டி. டிங்கிறது என்னது, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி.